நம்பிக்கை காத்திருக்கும் ஆபத்து. புது வருடத்தில் உச்சம் தொடவுள்ள விலை விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. கோட்டாபய மஹிந்த அரசுக்கு எதிராக ரகசிய திட்டம் வகுக்கப்படும் வியூகம். இலங்கையில் எரிபொருள் விலை தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். தமிழர் பகுதியில் நள்ளிரவு நடந்த துப்பாக்கிச்சூடு, மூன்று காவல்துறை உத்தியோகத்தர்கள் பலி. பொதுமக்களுக்கு காவல்துறையினர் விடுக்கும் எச்சரிக்கை. பல்கலைக்கழக ஊழியர்கள் தொடர்பில் வெளியான சுற்றறிக்கை. இலங்கை மக்களிடையே போசாக்கின்மை பிரச்சனைகள் ஏற்படும் என நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மக்களின் கொள்வனவு இயல்மை நாளுக்கு நாள் குறைவடைந்து செல்வதனால் போசாக்கான உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்ய முடியாத நிலைமை உருவாகியுள்ளது என்று பயம்பல பல்கலைக்கழகத்தின் போசாக்கு தொடர்பான பேராசிரியர் ரேணுக செல்வா எச்சரிக்கை விடுத்துள்ளார். தற்போதைய பொருளாதார நிலைமைகளினால் அநேகர் தங்கள் உணவு பழக்கத்தை மாற்றிக்கொண்டுள்ளனர். பொருட்களின் விலை அதிகரிப்பினால் சிலர் ஒருவேளை உணவை மாத்திரம் உட்கொள்கின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் பெருந்தொற்று நிலைமைகளில் அனைவரும் போசாக்கான உணவைகளை உட்கொண்டு தங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமென்ற போதிலும் துரதிருஷ்டவசமாக பொருளாதார நிலைமைகளினால் உணவு உட்கொள்வதில் சிரமங்கள் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்வதற்கு சமநிலையான உணவு பழக்கம் மிகவும் இன்றியமையாததாகும். தடுப்பூசிகளை உரிய முறையில் போட்டுக்கொண்டாலும் சமநிலையாக உணவு உட்கொள்ளாவிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகாது. வளர்ந்தோருவர் குறைந்தபட்சம் 400-க்கு 400 கிராம் எடையுடைய மரக்கறி பழங்களை சாப்பிட வேண்டும் என அவர் பரிந்துரைத்துள்ளார். 400-க்கு 2 பழங்களையேனும் ஒருவர் உட்கொள்ள வேண்டுமென்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்த வருடத்தின் முதல் காலாண்டில் நாட்டில் மீண்டும் மரக்கறைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என அகில இலங்கை கூட்டு விசேட பொருளாதார மத்திய நிலையங்களின் தலைவர் அனுருசாந்த கட்டி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு முதல் மாதத்தில் விவசாயிகளுக்கு தேவையான ரசாயன உரங்கள் வழங்கப்படும் என்றும் ஆனால் அறுவடை செய்ய மே மற்றும் ஜூன் வரை காத்திருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு உரத்தை அதிக விலைக்கு வழங்கினால் மீண்டும் காய்கறிகளின் விலை உயரும் அபாயம் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உரப்பிரச்சனையில் ஊடகங்களுக்கு பெரும் பங்காற்றியதாகவும் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளின் கவனத்தை ஈர்த்துள்ளதாகவும் தெரிவித்த அவர், ரசாயன உரம், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் விவசாய ரசாயனங்களை விவசாயிகளுக்கு இறக்குமதி செய்வதற்கு நாடு மீண்டும் அனுமதி அளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். ஏனைய வருடங்களில் கிறிஸ்துமஸ் காலத்தில் நுவரெலியாவிலிருந்து பொருளாதார நிலையங்களுக்கு சுமார் 2 லட்சம் கிலோகிராம் மரக்கறிகள் அனுப்பப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வருடம் நத்தார பண்டிகைக்காக நாடளாவிய ரீதியில் உள்ள பொருளாதார நிலையங்களுக்கு 80,000 கிலோகிராம் மரக்கறிகளே அனுப்பப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த தேவைக்கு ஏற்ப காய்கறிகள் வரத்து இல்லை என்றாலும் நுகர்வோர் காய்கறிகளை வாங்காததே காய்கறி விலை சரிவுக்கு காரணம் என தலைவர் தெரிவித்துள்ளார். நுகர்வோர் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதால் காய்கறிகளை வாங்குவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆளும் தரப்பில் உள்ளவர்களையும் இணைத்து கொண்டு கோட்டாபய மஹிந்த அரசாங்கத்திற்கு எதிராக அரசியல் திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த திட்டம் ரகசியமாக மேற்கொள்ளப்படுவதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி JVPயுடன் இணைந்து பயணிக்க தயார் என்று அறிவித்துள்ளது. இது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து வினாவிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். JVP இந்த சந்தர்ப்பத்திலேயே பொறுப்புடன் செயற்பட வேண்டும். நாட்டில் ஏற்பட்டுள்ள சில நிலவரங்களுக்கு அவர்களும் பொறுப்பு கூற வேண்டும். 2005 மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி அமைப்பதற்கு முன்னின்று செயற்பட்டது யார்? அன்று JVP ஆதரவளிக்காவிட்டால் மஹிந்த ராஜபக்ஷ அரசு அதிபராக தெரிவு செய்யப்பட்டிருக்க மாட்டார். அது மாத்திரமன்றி 2022 சந்திரிகா குமாரதுங்க ஆட்சியில் பங்கேற்று 8 அமைச்சர்களில் பதவிகளையும் வகித்தனர். ஆனால் நாட்டில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. எனவே எதிர்த்தரப்பில் உள்ள அனைவரும் ஒரே நிலைப்பாட்டிற்கு வருவார்களாயின் எதிர்க்கட்சியினர் மாத்திரமன்றி ஆளும் தரப்பில் அரசாங்கத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டவர்களையும் இணைத்து கொண்டு பயணிக்க நாம் தயார். அரசாங்கத்திற்கு எதிரான அனைத்து தரப்பினரையும் ஒன்றிணைந்து பாரிய அரசியல் அரசாங்கத்தை கட்டியெழுப்புவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக உள்ளது. எதிர்காலத்தில் இது நடைபெறும். தற்போதும் நாம் பல்வேறு தரப்பினருடனும் இது தொடர்பிலான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளோம்.
இந்த பேச்சுவார்த்தைகளின் இரகசிய தன்மையை பேணுவதற்காகவே நாம் பெயர்களை வெளியிடாமல் இருக்கின்றோம். மக்கள் தற்போது எதிர்கொண்டுள்ள நெருக்கடிகளிலிருந்து அவர்களை மீட்பதற்கு அரசியல் அரங்கொன்று கட்டியெழுப்ப வேண்டும். ஜேவிபி உள்ளிட்ட ஏனைய அனைத்து கட்சிகளுக்கும் அதற்கான வாய்ப்பு திறந்தே காணப்படுகின்றது. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். ஒவ்வொரு தரப்பினரும் பிரிந்து செல்ல செல்ல அது அரசாங்கத்திற்கு சாதகமாகவே அமையும். அதனை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் எரிபொருள் விலையை மீண்டும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது என்பதை பொறுப்புடன் தெரிவிப்பதாக தொழிற்சங்கங்கள் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த பாலித்த தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனவரி மாதம் 4 திகதியாகும் போது மசகு எண்ணெய்க்கு தட்டுப்பாடு ஏற்படும். மேலும் இதனால் சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை மூட வேண்டிய நிலை ஏற்படும் என்பதால் எரிபொருள் விலை மேலும் அதிகரிக்கப்படலாம். மேலும் உலக சந்தையின் டாலர் 15 எரிபொருள் விலை வீழ்ச்சியை சந்தித்துள்ள நிலையிலேயே நமது நாட்டில் எரிபொருள் விலை அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அம்பாறை திருக்கோவில் காவல் நிலையத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த 3 காவல்துறை உத்தியோகத்தர்களில் ஒருவர் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 3 காவல்துறை உத்தியோகத்தர்கள் உயிரிழந்துள்ளனர். இதன்போது 4 பேர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இவ்வாறு உயிரிழந்த 3 காவல்துறை உத்தியோகத்தர்களில் ஒருவர் தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த துப்பாக்கிச்சூட்டில் நவீனன் என்ற இளம் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரும் உயிரிழந்திருப்பதாக தெரிய வந்துள்ளதுடன் உயிரிழந்தவரின் புகைப்படமும் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. இதேவேளை காவல் நிலையம் விசேட அதிரடி படையினரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் துப்பாக்கிச்சூடு நடத்திய காவல்துறை உத்தியோகத்தரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு அவதானமாக செயற்படுமாறு பொதுமக்களுக்கு காவல்துறையினரால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மோசடியான வர்த்தகர்கள் காலாவதியான பொருட்களை பாவனைக்கு உபயோகமற்ற மூலப்பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றது. அத்துடன் வாடிக்கையாளர்களுக்கு பயனற்ற பொருட்கள் மோசடியான முறையில் விற்பனை செய்யப்படுவதுடன் போலி நாணயத்தாள்களும் சந்தையில் விநியோகிக்கப்படுவதாக தெரிய வந்துள்ளது. இதனால் பண்டிகை காலங்களில் பொருட்களை கொள்வனவு செய்வதில் அவதானம் செலுத்துமாறு காவல்துறை பேச்சாளர் நிகால் ஜெயசகர் தெரிவித்துள்ளார். உத்தியோகத்தர்களின் ஓய்வூதியம் தொடர்பாக தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ள புதிய ஓய்வூதிய நடைமுறைக்கு அமைவாக பல்கலைக்கழக ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் குறித்து பல்கலைக்கழக மானியக்கள் ஆணைக்குழு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. இதற்கமைவாக பல்கலைக்கழக ஊழியர்களின் ஓய்வூதியம் தொடர்பில் அரசாங்கம் முன்னெடுத்துள்ள புதிய நடைமுறை எதிர்வரும் ஜனவரி மாதம் 1 திகதி தொடக்கம் நடைமுறைக்கு வருவதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கைக்கு காத்திருக்கும் ஆபத்து. புது வருடத்தில் உச்சம் தொடவுள்ள விலை விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. கோட்டாபய மகிந்த அரசுக்கு எதிராக ரகசிய திட்டம் வகுக்கப்படும் வியூகம். இலங்கையில் எரிபொருள் விலை தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். தமிழர் பகுதியில் நள்ளிரவு நடந்த துப்பாக்கிச்சூடு 3 காவல்துறை உத்தியோகத்தர்கள் பலி. பொதுமக்களுக்கு காவல்துறையினர் விடுக்கும் எச்சரிக்கை. பல்கலைக்கழக ஊழியர்கள் தொடர்பில் வெளியான சுற்றறிக்கை.